ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சி ப்ளஸ் ப்ளஸில் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, தெர் இஸ் அ பரிமாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அதுக்கு இன்னொரு ஒரு வார்த்தை கூட இருக்குது, நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட வார்த்தை ஹெரிடிட்டி. ஹெரிடிட்டி அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்குது. இந்த ஹெரிடிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுடைய அப்பா மாதிரியோ அம்மா மாதிரியோ நம்மளோட சாயலில் இருப்போம். அதுக்கு காரணம் ஜெனட்டிக் ஜீன்ஸ். இப்போது அதுக்கு என்ன, அப்பா கிட்டேருந்து நமக்கு சில ஜெனட்டிக் பாரம்பரியம் கடந்து வர்றதுனால நம்ம அவங்கள மாதிரியே இருக்கும். ஒன்று கண் அவங்கள மாதிரி இருக்கலாம், இல்லை மூக்கு அவங்கள மாதிரி இருக்கலாம், இல்லை அவங்கள மாதிரியான நம்ம சிகப்பாகவோ கருப்பாகவோ இருக்கலாம், இல்லை தாத்தா மாதிரி பாட்டி மாதிரி இருப்போம் நம்ம. இது எல்லாமே காரணம் என்ன அப்படின்னா, இந்த பரிமாற்றம் தான். ஸோ அப்போ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறத இதே பேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சி ப்ளஸ் ப்ளஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம நேராக வந்து சி ப்ளஸ் ப்ளஸ்க்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ளஸ் ப்ளஸ் ஸோ ஃபைல் போகிறோம், நீவ் போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபங்க்ஷன் பேஸ்டில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபங்க்ஷன்ஸை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா தான் நீங்கள் இந்த இன்க்ரீடியன்ஸ்குள்ளே வர முடியும். ஸோ இல்லைன்னே உங்களுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். ஸோ சி ப்ளஸ் ப்ளஸ் வெரி ஈஸி இன்ட்ரெஸ்டோடு படிச்சிங்கன்னா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் நான், சாரி ஃபங்க்ஷன்ஸ் வித் கிளாஸஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் நான், கிளாஸஸ் வந்து ரெண்டு கிளாஸஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன், கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், அதுக்கு பேஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். பேஸ்னு நேம் கொடுக்குறேன். எப்போதும் போல் ஓப்பன் கர்லி பிரேசஸ் கொடுப்போம். அந்த கிளாஸஸ்க்கு எண்டில் கர்லி பிரேசஸில் செமிகோலன் வைப்போம், மறந்துடாதீங்க. அப்புறம் என்ன பண்ணுறோம், அக்சஸ் ஸ்பெசிஃபையர். ஸோ அக்சஸ் ஸ்பெசிஃபையர் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கிளாஸஸில். ஸோ கிளாஸஸில் பார்த்துருக்கோம். ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே என்ன பண்ணுற, ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இப்போ பேஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன், வெல்கம் டு பேஸ் ஃபங்க்ஷன், பேஸ் கிளாஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ அனதர் ஒன் கிளாஸஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், கிளாஸ் டெரிவ்டு. ஸோ நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸை எழுதின பிறகு இதை பற்றி நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது பப்ளிக். ஸோ நம்ம அந்த ஃபிரண்ட் ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணல. டெரிவ்டு ஒன், வெல்கம் டு டெரிவ்டு கிளாஸ். ஸோ செமிகோலர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டும் ஒரே லைனில் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எண்டு கமெண்ட் கொடுத்துப்போம். ஸோ இப்போ நான் ரெண்டு கிளாஸஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டு கிளாஸஸ் என்ன பண்ண போகிறேன் நான், ரெண்டு கிளாஸஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ரெண்டு கிளாஸஸ்லையும் ஒன்று ஒன்றுத்துலேயும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் வேணாலும் அந்த ஒவ்வொரு கிளாஸஸ்க்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ண முடியும். பட் ஆனால் நான் ஒரே ஒரு ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், ரெண்டு ஃபங்க்ஷன்ஸையும் கால் பண்ணுறதுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ மெயின் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ரெண்டு கிளாஸஸ்க்குள்ளே உள்ள ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ண போகிறோம். ஸோ கால் பண்ண என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ பேஸ், பேஸுக்கு பின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், பி டாட். ஸோ பி டாட் பேஸ் ஒன். ஸோ நெக்ஸ்ட்டு டெரிவ்டுக்கு ஒரு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணோம், டெரிவ்டு டெரிவ்டு டின்னு வச்சுப்போம். ஓகே, டி டாட் டெரிவ்டு ஒன். ஸோ க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ எஃப் நைன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், கம்பைல் பண்ணிப்போம். கம்பைல் பண்ணேன், எந்த விதமான எரருமே இல்லை. ஸோ என்ன பண்ணுறோம், எக்ஸிக்யூட்டில் போயிட்டு ரன் கொடுக்குறேன்.
run kudutamna welcome to base class welcome to derived classes nu varudhu idu vandha nama normala oru classes call panna kudiya options ipo enna panna porom appadina oru ipo derived classes is a child class appdi solluvanga base abingiradha parent classes solrom ipo enna panna poran nanu child classes child class moolayama parent classes enna panna pora call panna pora so ore object la enna panna pora multiple classes enna panna pora nama call panna pora ipo naan de base ku b nu solittu create panirken derived ku d nu solittu rend object create panirken ipo enna panna pora naan derived ku mattu ore object create panitte enna panna pora base odaya classes enna panna pora ore object la naan call panna pora so ipo enna pandrom idha na disable panikiren பேஸ இப்போ டெரிவ்ட்ல மட்டும் நான் என்ன பண்ணிருக்கேன் ஆன் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு ஒன்னு வேற எதுமே செய்ய வேண்டியல இந்த டெரிவ்ட் கிளாஸ்க்கு பக்கத்துல ஒரு கோலன் வச்சிரோம் அப்புறம் ஒரு அக்சஸ் ஸ்பெசிஃபையரை யூஸ் பண்றோம் யூஸ் பண்ணிட்டு அந்த பேரண்ட் கிளாஸஸ் உடைய நேமங்க என்டர் பண்றோம் சோ செமி கோலன் இதெல்லாம் எதுமே வைக்க கூடாது இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் டி டாட் அப்படினு கொடுத்துட்டு பேஸ் 1 அப்படினு சொல்லிட்டு கால் பண்றேன் கால் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றோம் நம்ம கம்பைல் பண்ணுவோம் சோ எரர் எதுமே இல்ல சோ எக்ஸிக்யூட் ரன் சோ இப்போ பாருங்க வெல்கம் டு டெரிவ்ட் கிளாसेस வெல்கம் டு பேஸ் கிளாसेस ஆனா நான் என்ன பண்ணல பேஸ் கிளாसेसக்கு ஸ்பெஷலா தனியா ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்னு நான் எதுமே கிரியேட் பண்ணல derived classes க்கு மட்டும் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன் அந்த derived classesல உள்ள ஆப்ஜெக்ட்டை பேஸ் பண்ணியே நான் பேஸ் கிளாसेस என்ன பண்ணிருக்கேன் கால் பண்ணிருக்கேன் சோ அப்போ நம்ம ஒவ்வொரு கிளாसेसக்கும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்ம மல்டிபிள் ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணி कंफ्यूज ஆகிறதுக்கு பதிலா இத மாதிரி என்ன பண்ணலாம் அப்படினா ஒரு கிளாसेस இன்னொரு கிளாसेस மூலமா கால் பண்றதுக்கு பேருதான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படினு பேர் சோ இப்போ இதல இன்னும் வந்து நம்ம ஒரு கோலன் வச்சு இன்னொரு கிளாसेस கூட நம்ம என்ன பண்ண முடியும் கால் பண்ண முடியும் சோ இது வந்து வெரி சிம்பிள் ஆனா இதுக்கு உங்களுக்கு அந்த கிளாसेस பத்தின knowledge இருந்தா மட்டும் தான் நம்ம பண்ண முடியும் சோ இப்போ என்ன பண்ணிருக்கேன் ஒன் மோர் பேஸ்ல ஒன் மோர் ஃபங்க்ஷன்ஸ் கூட நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன் சாரி இதுல வந்து என்ன ஆச்சு அப்படினா இப்ப நான் F9-ஐ பிரஸ் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படினா கால் ரெக்கார்டர் ஸ்கிரீன் ரெக்கார்டர் வந்து பாஸ் பண்ணிட்டேன் சோ அதனால தான் வந்து பாத்தீன்னா நான் வட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தேன் பட் ஆனா பாஸ் ஆயிருந்துச்சு அதனால தான் அந்த இடையில அந்த பேஸ் 2 கிரியேட் பண்ணது அப்படினா உங்களுக்கு தெரியல இந்த பேஸ் 2 அப்படினு சொல்லிட்டு ஒன் மோர் ஃபங்க்ஷன்ஸ் கூட கிரியேட் பண்ணிருக்கேன் அதையும் கூட என்ன பண்ணலாம் நம்ம டெரிவ்ட் கிளாसेस மூலமா நம்ம டெரிவ்ட் கிளாसेस உடைய ஆப்ஜெக்ட் மூலமா என்ன பண்ண முடியும் நம்ம கால் பண்ண முடியும் பேஸ் 2 சோ F9-ஐ பிரஸ் பண்ணா ஸ்கிரீன் ரெக்கார்டர் பாஸ் ஆயிடு பாஸ் பாயிண்ட் பண்ணிடுறேன் சோ அதனால நான் எக்ஸிக்யூட்ல போய் கிளிக் பண்ணி F9-ஐ பிரஸ் பண்றேன் ரன் வெல்கம் டு டெரிவ்ட் கிளாसेस வெல்கம் டு பேஸ் கிளாஸ் வெல்கம் டு பேஸ் கிளாஸ் 2 சோ திஸ் இஸ் எ இன்ஹெரிட்டன்ஸ் சோ என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறதுக்கு மன்னிச்சிடுங்க பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி